ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் குறித்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனியார் துறை நிறுவனங்களும் தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் உள்ள மனிதர்களும் நேரடியாக சந்திக்கும் வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு வாரமும் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 2020 மூன்றாம் வாரத்திற்குரிய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது வருகின்ற 18/2/2020 தேதியன்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஸோ இம்முகாமில் பார்த்தீங்கன்னா, ஸ்கைப்ரோ நிறுவனம் தமிழ்நாடு கருவூல திட்டத்தின் தற்காலிக பணிக்காக பிஇ எம்பிஏ கல்வி தகுதிகளை உடைய 50க்கும் மேற்பட்ட ஆண் மனுதாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மனுதர்கள் தங்களது அசல் கல்வி சான்றிதழ்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள், ஆதார் கார்டு, 5 பாஸ்போர்ட் சைஸு புகைப்படங்களுடன் வருமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெறுபவர்களுக்கு அவர்களது வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அரசு துறைகளில் அவர்களது பதிவு மூப்பின்படி நேர்முக தேர்வு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள நபர்கள் தனியார் துறையில் வேலைக்கு சென்றால் தங்களது பதிவு ரத்து செய்யப்பட்டு விடுமோ என்று அச்சப்பட தேவையில்லைன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, மேற்படி பணிகளுக்கு தகுதியும் விருப்பம் உள்ள நபர்கள் அனைவரும் வருகின்ற 18/2/2020 அன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.